ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ராமேஸ்வரம் அதாவது ராமநாதபுரம் பீச் கேம்பிங். இது எப்படி நான் போகிறேன்னா, ஒரு 8 பேர் குரூப் ரைடிங் மாதிரி. எல்லாமே சென்னையிலேருந்து தான் வராங்க. இப்போ தஞ்சாவூர்லேருந்து வரேன்னு சொன்னார், அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் மிச்ச 6 பேர் வந்து சென்னையிலேருந்து வராங்க. இப்போ அடுத்த ஸ்பாட் எங்கே போகிறோன்னா டிவிஎஸ் ஓகே, அங்கே தான் எங்களோட மீட்டிங் பாயிண்ட். சிவா ப்ரோ, அப்புறம் டிஎன்எஸ் ப்ரோ, இந்த இமாலயமே ரொம்ப பிடிக்கும். புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்கோம். பெட்ரூம் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கடைசியாக ராமநாதபுரம் பிரைவேட் பீச்சுக்கு வந்துட்டோம். வர வழியில் அப்பா செம்ம வெயில், எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வெயில் இருக்கும்னா. வருத்துருச்சு அப்படியே. இப்போ அந்த வெயிலை பார்க்கணும் பாரு, எனக்கு தெரியுதா பெரிய வாய்ப்பு இல்லை நைட்டாக தான் தெரியும். செம்ம வெயில், நின்று தண்ணி குடிச்சு ஜூஸ் குடிச்சு பொறுமையாக திருட்ட திருச்சியில் 11 மணிக்கு கிளம்பணும். இப்போ தான் ஜஸ்ட் நோ டைம் என்ன மணி 4:30 வந்து லேண்ட் ஆகும். ரொம்ப டயர்டு. சரி ஓகே, அந்த டயர்டில் அப்படியே ஒரு லேண்ட் பண்ணிச்சு வந்துட்டோம். எப்படின்னா அப்படின்னா, 2 கண்டெய்னர் இருக்குல்ல, அந்த கண்டெய்னர் தான் எங்கள் லக்கேஜ்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் வேணும்னா நான் இங்கேயே டென்ட்டு போட்டுக்கலாம் பக்கத்துலேயே, பீச் பக்கத்துலேயே. வேறு நைட் இங்கே என்னென்ன இருக்குன்னா ஃபுல்லாக ஸ்டார்ஸ், அதுதான் இங்கே முக்கியமாக வந்தது. கடலில் குடிக்கணும் அதுக்கு முக்கியம். என்னென்ன நடக்குது பார்ப்போம். ஸ்னோ கலிங் கிட்டு கொடுத்துருக்காங்க, தண்ணிக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி. எப்படின்னா இந்த டியூப் மாதிரி இருக்குல்ல, அதை வாயில் வச்சுட்டு நம்ம டியூப் மட்டும் மேலே இருக்கும், அந்த கண் இருக்கு அந்த காகுல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம கீழே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் ஒரு குளியல் போட்டு வந்தேன். இன்னும் அவங்க பின்னாடி இன்னும் குளியல் போட்டுட்டு தான் இருக்காங்க. சீரியஸாக எனக்கு குளிர் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப. வந்தேன், ஒரு ஷவர் எடுத்தேன், அவ்வளோதான். இன்மேட்லாம் தண்ணியில் எனக்கு ஐடியாவே இல்லை, ரொம்ப குளிருது. சீரியஸாக என்னன்னு தெரில எனக்கு. நேற்றுக்கே எனக்கு ரொம்ப ஃபீவர் இருந்துச்சு, இன்னைக்கு காலைல ஏண்டா வரோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு எக்ஸைட்மெண்ட் போயே ஆகணும் அப்படிங்கிறது, அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டேன். நான் வந்ததுக்கப்புறம் தண்ணியில் இறங்கவே கால் நடுங்குது. அப்படியே ஒரு அரை மணி நேரம் இறங்கிட்டு வந்தேன். சீரியஸாக வந்த டயர்ட் அப்படியே போயிடுச்சு. அவ்வளோ வெயிலில் வந்து இந்த ஜில்லுன்னு தண்ணியில் குளிச்சினோம். டே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஆனால் குளிருது. ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த குளிர்னா நடக்கு அப்படியே தான் இருக்க தான் போன ஆடுது.
ஆறு மணி சந்தேஷ் பார்க்கறதுக்காக அச்சரியிலேருந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சன்ரைஸ் பார்க்க முடியுமான்னு தெரியல, ரொம்ப மேகம் மூட்டமாக இருக்கு. இப்ப அடுத்த பிளான் என்னன்னு பார்த்தா, இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி, 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போவோம். போயிட்டு அங்கிருந்து அங்கே இதை விட இங்கே கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் அலை கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே என்னென்னா ஸ்டார் ஃபிஷ், அப்புறம் சான்ஸ் கிடச்சா டால்ஃபின்ஸ், இந்த மாதிரி பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. Bye.